நாட்டின் 18வது மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 300 தொகுதிகளில் முன்னிலை பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து 3வது முறை நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார். எனினும் இந்த முறை கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடனேயே பிஜேபி ஆட்சி அமைக்க உள்ளது. நாடு முழுவதும் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக பரபரப்பாக நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு வருகின்றன. மொத்தம் 69.72% வாக்குகள் பதிவாகின. மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி இன்று காலை 8 மணி முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மொத்தம் உள்ள 543 தொகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட இடங்களை பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றி 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் நிலை உருவாகியுள்ளது. ஆட்சி அமைக்க 272 உறுப்பினர்கள் தேவை என்ற நிலையில் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்கள் 300 இடங்களில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளனர். இதனால் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. 2019 தேர்தலில் பிஜேபி மட்டும் 303 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் இந்த முறை 244 இடங்களை மட்டுமே கைப்பற்றும் என்பதால் தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்தே ஆட்சி அமைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மாலை 6 மணி நிலவரப்படி 17 தொகுதிகளில் பிஜேபி வெற்றி பெற்றிருப்பதுடன் 227 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி 4 தொகுதிகளில் வெற்றியுடன் 94 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. சமாஜ்வாடி கட்சி 34 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 29 இடங்களில் மட்டும் முன்னிலையில் இருந்து வருகிறது. திமுக 21 தொகுதிகளிலும் தெலுங்கு தேசம் கட்சி 16 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. ஐக்கிய ஜனதா தளம் 13 தொகுதிகளிலும் சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே பிரிவு 1 வெற்றியுடன் 8 தொகுதிகளில் முன்னிலையிலும் உள்ளன. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவு 9 தொகுதிகளிலும் லோக் ஜனசக்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சிவசேனா கட்சிகள் தலா 5 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளன. ஆம் ஆத்மி 1 வெற்றியுடன் 2 தொகுதிகளிலும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி 4 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. பிஜேபி மட்டும் 244 தொகுதிகளில் வெற்றி பெறும் நிலை ஏற்பட்டுள்ளதால் தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதியாகியுள்ளது. சுதந்திர இந்தியாவில் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்கும் பெருமையை நரேந்திர மோடி பெற்றுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளதால் டெல்லி பிஜேபி தலைமை அலுவலகத்தின் முன்பு ஏராளமான கட்சி தொண்டர்கள் குழுமி வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் பிஜேபி நிர்வாகிகளும் தொண்டர்களும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினா்.